சேலம் மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸான வெண்ணங்கோடி முனியப்பன் அப்படிங்கிற ஒரு கோயில் தான் இங்கே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த கோயிலில் என்னென்ன ஃபேமஸ், இங்கே என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் இது சேலம் மாவட்டத்தில் இருக்க சாயிர் அம்மாப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு பழமையான கோயில்னு கூட சொல்கிறாங்க. சேலத்தின் காவல் தெய்வமான இவர் வந்து சேலம் நகரின் காவல் பணிக்கு செல்வதாக மக்கள் நம்பப்படுது. இது ஒரு கிட்டத்தட்ட சேலத்திலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, சேலம் பெங்களூர் ஹைவேல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. முனியப்பன் வெண்ணங்குடி அப்படிங்கிற ஒரு அரிய வகை மடக்குடி படந்த பகுதியில் தான் காட்சி அளிக்கிறார். அங்கே இருக்கிற சிலை பார்த்தீங்கன்னா ஒரு காலம் மடிச்சும் ஒரு காலம் தொங்க விட்டபடியும் இருக்குது. வலது கையில் வேலும் இடது கையில் வாளும் ஏந்தி பார்க்குறதுக்கே ரொம்ப கம்பீரமாக காட்சி அளிக்குது. வட்டு வர்த்தனம் அப்படிங்கிற ஒரு பூஜை தான் இங்கே ரொம்பவே ஃபேமஸ். வேல் விலங்கு அப்படின்னு ஒரு சின்ன கம்பியை வச்சு சாமிக்கு இங்கே பூஜை பண்ணுறாங்க. அது பண்ணுறதுனால தீய சக்திகள்லாம் விலகி பய உணர்வு எல்லாம் நீங்கள் தான் இங்கே மக்கள் நம்புகிறாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லைனா புதுசாக வண்டி வாங்கினவங்களாக இருக்கட்டும், இங்கே வந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வண்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி போகிற எந்த ஒரு லாரியாக இருக்கட்டும், டிரைவர் எல்லாருமே இங்கே வண்டி நிப்பாட்டி தனக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னியப்பனை வேண்டி பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களோட ட்ராவலே கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயில் எப்பவுமே திறந்து தான் இருக்கும். 24 மணி நேரமும் இங்கே வந்து தீபாராதனை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 300 வருஷத்துக்கு முன்னே இந்த கோயில் வந்து இங்கே ஏரி ஓரமாக சின்ன பதி, கீழே சாமிக்கு கீழே இருக்கிற பதி வந்து இங்கே உருவானது. அதுக்கப்புறம் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிலையை வந்து உருவாக்குனாங்க. இப்படி தான் சாமி இருக்கும்னு எங்கள் மூதாதையர்கள் கனவுல வந்து இப்படி தான் சாமி இருக்கும்னு சொன்னதுனால இந்த சிலை வடிவு உருவானது. இந்த வெண்ணங்கொடிங்கிறது ஒரு மூலிகை செடி. இந்த கொடி வந்து வேறு எங்கேயும் கிடையாது, சேலம் மாவட்டத்தில் எங்கேயுமே கிடையாது, அது தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. அடர்ந்த வனப்பகுதியில் இந்த கொடி இருக்கும். இது பதியம் போட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சாலும் வளராது இந்த கொடி. இன்னொன்று என்னென்னா, இதில் 24 மணி நேரமும் சாமிக்கு பூஜை நடக்கிற கோயில் வந்து இது மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேன்னு கூட சொல்லலாம். எப்போவுமே தீபாராதனை நடந்துக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் பக்தர்கள் வந்து பூஜை பண்ணி அவர்கிட்ட தங்களுடைய மனக்குறைகளை சொல்லி நிவர்த்தி பண்ணி கொண்டு போவாங்க. மெயின் இந்த கோயில் என்னென்னா, போக்குவரத்துக்கு இப்போ நெடுந்தூரம் போகிற லாரி ஓட்டுநர்கள் வந்து இந்த சாமிகிட்ட வந்து பூஜை பண்ணி, இவர் பாதத்தில் இருக்கிற குங்குமமும் இவர் சூலாயத்தில் சொருகின எலுமிச்சம்பளமும் எடுத்துக்கிட்டு போய் அவங்க வண்டியில் வச்சுட்டு போனாங்களா, திரும்பி அவங்க வீடு வந்து சேர்றவர்களும் நல்லா பாதுகாப்பாக போகிறாங்கங்கிறது முக்கியமானது. ஒன்று, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறாரு சாமி. அவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா, எனக்கு குழந்தை கொடுத்துட்டிங்கன்னா சாமி என் குழந்தை ரூபத்தில் ஒரு சிலை செய்து நான் கோயிலில் வைக்கிறேன்னு வழிபட்டுட்டு போவாங்க. அது கொண்டு வந்து வச்சுருவாங்க. இந்த கோயிலில் வந்து லாக்டவுன் பீரியடுக்கு முன்னே வந்து நிறையா சிலைகள்லாம் இருந்தது. அது இப்போ கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டாங்க, சிதிலமடைஞ்சதுனால அப்புறப்படுத்திட்டாங்க. அதே போல் ஆடு கோழி இந்த கோயிலில் வந்து பலியிடுறது அதிகம். லாக்டவுன் 6 மாதம் இருந்தப்பயுமே ஒரு நாளைக்கு 1வது வந்து இந்த சாமிக்கு வந்து பூஜை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது லாக்டவுன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 ஆடுக்கு மேலே அன்னைக்கு பலியிட்டாங்க. கோழி ஒரு 200-300 கோழிகள் பலியிட்டுட்டு இங்கேயே சமையல் செய்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, அவங்கவுங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, எந்த நிவர்த்தி வேண்டுதல் பண்ணாலும் உடனே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார் சுவாமி. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை, இந்த மாதிரி எதுனாலும். சாமியினுடைய பெயர் வெண்ணங்குடி முனியப்ப சுவாமி. இதுக்கு வந்து வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் பூஜாரியாக காலங்காலமாக இருக்காங்க, 400-500 ஆண்டுகாலமாக. நாங்கள் வந்து அந்த பரம்பரையில் வந்து 15வது தலைமுறை. திருவிழா வந்து தை மாதத்தில், தை மாதம் 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரலும் வர்ற மொதல் செவ்வாய்க்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரலும் 4 நாள் சிறப்பான பண்டிகை. இந்த ஊர் வந்து ஜாகீர் அம்மாப்பாளையம், சேலம் மாவட்டம் ஜாகீர் அம்மாப்பாளையம். ஊருக்குள்ளே அருள்மிகு புதுக்கோட்டை மாரியம்மன் திருக்கோவில்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோவிலை சார்ந்த கோவில் தான் இதுவும். அந்த அம்மாவுக்கு பூ போட்டு 15 நாள் சிறப்பாக பண்டிகை நடக்கும். 18வது நாள் பண்டிகையினுடைய பூர்த்தியை வந்து இவர்கிட்டருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அழகு குத்திட்டு போவாங்க. இந்த கோயிலேருந்து விமான அழகு, தமிழ்நாட்டிலேயே விமான அழகு சேலம் மாவட்டத்தில் ஜாகீரம்மாப்பாளையம் தான் பெயர் போனது. விமான அழகுங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் பரவலாக. அது போல் வருவான் வடிவேலன் அழகுங்கிறது இங்கே தான் ஃபஸ்ட்டு மலேசியாவுக்கு அப்புறம் இந்த ஊரில் தான் ஃபேமஸ் ஆகி எல்லா தமிழ்நாடு பூரா எல்லாமே அழகு குத்திட்டு போனாங்க.
இன்னும் என்ன சொல்லணும்னா, சாமியினுடைய சிறப்பு சொல்லணும்னா, இவர்கிட்ட ஒரு திருட்டு போயிடுச்சுன்னு வந்து சொல்லிட்டாங்க, அந்த திருட்டை கண்டுபிடிச்சி கொடுத்துருவார். அதே போல் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் முதல் கடை நிலையில் இருக்க காவலர்கள் வரை இந்த கோயிலுக்கு வராதவங்க யாருமே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கணும் சரி, வடநாட்டில் இருந்தும் சரி, முஸ்லீம்ஸ் பெரும்பாலும் வந்து அவங்க இஸ்லாத்தை வந்து தலைவனங்களாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு முஸ்லீம்கள் வருவாங்க, கிறிஸ்டின்ஸும் வருவாங்க. அதாவது சமூகத்தில் வந்து எல்லா மதமும் ஒன்றே அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம முனியப்ப சுவாமி தான். எல்லா சமுதாயத்தினரும் வந்து கும்பிடக்கூடிய கோயில் இது. இந்த கோயிலில் வந்து மேற்கொண்டு ஒன்று என்ன சொல்லணும்னா, திருட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பில்லி சூன்யம் ஏவல்கள் எது இருந்தாலுமே இந்த கோயிலில் வந்து அவருடைய விபூதியை வச்சு பூசாரிகள் வந்து அதுக்குன்னு ஒரு சில பரிகார பூஜைகள்லாம் இருக்குது. அது செஞ்சாங்கன்னா அவங்கள விட்டு விலகி போடுறது சாத்தியமான உண்மை. இதில் வந்து சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்ட மக்கள் வந்து அதிக அளவில் வந்து இந்த கோயிலில் வந்து பொங்கல் வைத்து பலிகிடக்கூடிய வழக்கம் இருக்குது. இருந்தாலும் வடநாட்டுக்காரங்களும் இப்போ சேலத்தில் பார்த்திங்கன்னா குடியேறி இருக்கக்கூடிய வடநாட்டவரும் வந்து தினசரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ புதுசாக கார் எடுக்கிறவங்க வந்து அதான் புதிய வாகனங்கள், டூ வீலர்லேருந்து பெரிய ஃபோர் வீலர், சிக்ஸ் வீலர், லாரி, பஸ்ஸு எது எடுத்தாலுமே மொதல் பூஜை இந்த கோயிலில் வந்து தான் பூஜை பண்ணிட்டு தான். அது எதனால் வந்து இங்கே வந்து பூஜை போடுறாங்க, வண்டி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு விபத்தும் நடந்துடக்கூடாது, பாதுகாப்பாக நம்ம வண்டி வாகனம் போட்டணும், எதிரில் வர வாகனமும் நமக்கு பாதுகாப்பாக வரணும், நம்மள மேலே இடித்து எந்த தொந்தரவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால புது வண்டி எடுத்தால் இவர்கிட்ட பூஜை போட்டு தான் போவாங்க. அது ஒன்று. புது வண்டின்னு இல்லை, லாரி தான், லாரி இன்றைக்கி நீங்கள் பார்க்குறனால லாரி கம்மி. இந்த ரோட்டில் வந்து பிளாக் ஆகி நிறைய லாரி நின்றுருக்கு. மெயின் இந்த சாமிக்கு தேவையானது எலுமிச்சம்பளம், பூ, கற்பூரம். அதே போல் கயிறு கட்டுற வழக்கு, குடி போதையில் இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு கயிறு கட்டுறாங்க. ஒரு 6 மாதம் சத்தியம் பண்ணிட்டு கயிறு கட்டிட்டு போவாங்க. அது இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அந்த திருத்துறது கடவுள் குடிகாரங்களை திருத்தக்கூடிய ஒரு மனநிலைக்கும் கொண்டு வந்துடுறாரு எல்லாத்தையுமே. ரொம்ப நன்றி இந்த தகவல் கொடுத்தீங்க. சாப்பிட படையில் அவருக்கு கெடா, ஆடு, கோழி வெட்டுறது எல்லாமே வச்சுருவாங்க. கெடா வெட்டுறாங்கன்னா டெய்லி வெட்டுவாங்களா? டெய்லி டெய்லி தினசரி கெடா பூஜை நடக்கும். வாரத்தில் வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை அதிகப்படியான கெடாக்கள்லாம் வெட்டுவாங்க. அமாவாசை நாளில் கூட்டம் அதிகமாக இருக்கும், கட்டுக்கடங்காத கூட்டம் அமாவாசை பௌர்ணமி நாளில். வெள்ளிக்கிழமையிலையும் கூட்டம் இருக்கும். புரட்டாசி மாதத்தில் சாப்பிடாதவங்களை தவிர மீது எப்பயுமே வந்து இந்த கோயிலில் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். புரட்டாசி வந்து பெருமாளுக்கு வந்ததாக இருந்தாலுமே முனியப்பு சாமிக்கு வந்து கூட்டம் இல்லாததுனாலே இருக்காது. இந்த லாக்டவுனில் கூட கோயில் வந்து மூடியிருந்தாலுமே ஒரு 100 அடி தூரத்துலேருந்து அங்கே நின்னாவது வெளியில் நின்னாவது அந்த சாமியினுடைய முகம் தெரியுதா அப்படின்னு பார்த்தவங்க ஏராளம். ஏன்னா அவங்க மனசு திருப்திக்காக வந்து சாமியை பார்க்காத மட்டும் இருக்க மாட்டாங்க யாருமே. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா இயற்கையாகவே ஒரு பயம் உணர்வு உள்ளவங்களாக இருக்கட்டும், முனியப்பனுக்கு பொங்கல் வச்சு வேண்டிக்கிட்டால் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறதா இங்கே மக்கள் நம்பிக்கை. ஓகே, சேலம் மக்களே, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.